தாய்களின் தியாகம் நலனுடைய சரித்திரத்தை தமிழில் அழகான வெண்பாக்களில் புகழேந்தி புலவர் பாடியிருக்கிறார். இதற்கு மூலமாக மகாபாரதத்தில் நலோபாக்கியானம் வருகிறது. இதையே ஸ்ரீஹர்ஷர் என்ற சம்ஸ்கிருத கவி நைஷதம் என்ற அற்புதமான காவியமாக எழுதியிருக்கிறார். நிஷத நாட்டு மன்னனான நளனின் கதையை சொல்வதால் அதற்கு நைஷதம் என்று பெயர். இந்த காவியம் பண்டிதர்களுக்கெல்லாம் அருமருந்து போன்றது என்பதால் நைஷதம் வித்வத் ஔஷதம் என்பார்கள். வித்வான்களுக்கு ஔஷதம் என்பதிலேயே இன்னொரு அபிப்பிராயத்தையும் சொல்லாமல் சொன்னதாகிறது. அதாவது, சாதாரண வாசகர்கள் அந்த காவியத்தை சுலபத்தில் புரிந்து கொள்ள முடியாது. அது புலவர் நடை என்கிறார்களே, அப்படிப்பட்டதில் ஆனது. தமயந்தி ஸ்வயம்வர மண்டபத்தில் நின்றபடி நிற்கட்டும். இப்போது ஸ்ரீஹர்ஷரின் கதையை கொஞ்சம் சொல்கிறேன். அவருடைய தகப்பனார் ஒரு ராஜசதஸில் வித்வானாக இருந்தவர். ஒரு சமயம் வேறொரு ராஜ்யத்திலிருந்து ஒரு கவி இந்த சபைக்கு வந்தார். இருவருக்கும் வாத போட்டி நடந்தது. ஸ்ரீஹர்ஷரின் தகப்பனார் தோற்றுவிட்டார். மிகவும் மனமுடைந்து அவமானத்துடன் அவர் வீட்டுக்கு வந்தார். அபஜயம் அடைந்த ஏகத்திலேயே காலமாகிவிட்டார். அப்போது ஸ்ரீஹர்ஷர் சிறு குழந்தை, தாயார் மாமல்ல தேவிதான் குழந்தையை வளர்த்தாள். தன்னுடைய பதி வித்வத் சபையில் தோற்று போனதற்கு பரிகாரமாக புத்திரனை மகா பண்டிதனாக்க வேண்டும் என்று அவள் கங்கணம் கட்டி கொண்டாள். அவளுக்கு அவளுடைய பதி சிந்தாமணி என்கிற மந்திரத்தை உபதேசித்திருந்தார். அதை முறைப்படி ஜபித்து சித்தி பெற்றால் அமோகமான சரஸ்வதி கடாக்ஷம் உண்டாகும். இப்போது அவள் தன்னுடைய அரியா குழந்தை ஸ்ரீஹர்ஷருக்கு சிந்தாமணி மந்திரத்தை உபதேசித்தாள். எப்போது பார்த்தாலும் அதை அந்த குழந்தை ஜபித்து வருமாறு பழக்கினாள். குழந்தையானதால் அதுவும் எல்லா வேளைகளிலும் விளையாடுகிற போது கூட அந்த மந்திரத்தை உருப்போட்டு கொண்டே இருந்தது. ஆனாலும் மாமல்ல தேவிக்கோ எப்போது குழந்தைக்கு மந்திர சித்தி உண்டாகுமோ என்று கவலையாகவே இருந்தது. திடீர் என்று அவளுக்கு ஒரு யோஜனை தோன்றியது. குழந்தையின் பெருமைக்காக எந்த மகா தியாகத்தையும் செய்யக்கூடிய மாதா ஒருத்திக்குத்தான் அப்படிப்பட்ட யோஜனை தோன்ற முடியும். அது என்ன யோஜனை? சில மந்திரங்களை உக்ரமான முறையில் அபியாசம் செய்வதுண்டு. இதன்படி பிரேதத்தின் மேல் உட்கார்ந்து கொண்டு ஜபித்தால் விரைவில் சித்தி உண்டாகும். இதனால்தான் இப்போது கூட சில மந்திரோபாசகர்கள் ஸ்மசானத்துக்கு போய் ஜபம் செய்கிறார்கள். சிறு குழந்தையான ஸ்ரீஹர்ஷர் மாமல்ல தேவி படுத்து கொண்டிருக்கும் போது அவள் மீது உட்கார்ந்து கொண்டு கூட பழக்க விசேஷத்தால் சிந்தாமணி மந்திரத்தை முணுமுணுத்து கொண்டே இருப்பதுண்டு. இதை ஒட்டித்தான் அவளுக்கு பரம தியாகமான யோஜனை உண்டாயிற்று. ஒரு நாள் அவள் படுத்திருக்கையில் அவள் உடலின் மேலேறி விளையாடி கொண்டிருந்தது குழந்தை. அப்போதும் மந்திர ஜபத்தை அது விடவில்லை. தன் யோஜனைப்படி அந்த சந்தர்ப்பத்தை விடாமல் மாமல்ல தேவி அப்போதே கழுத்தை நெரித்தி கொண்டு தியாகம் செய்து கொண்டு விட்டாள். எப்படியாவது நம் பிள்ளை அபிவிருத்தி அடைந்து சமானமில்லாத வித்யா சித்தி பெற்றால் போதும், நம் உயிர் போனாலும் போகட்டும் என்று எண்ணி இப்படி செய்து விட்டாள். அவள் நினைத்தபடியே குழந்தை அவள் தூங்குவதாக எண்ணி அவளுடைய சவத்தின் மீதிருந்தபடி மந்திரத்தை ஜபித்து கொண்டே இருந்தது. அவள் செய்த தியாக விசேஷத்தால் அந்த குழந்தைக்கு சரஸ்வதியின் பூரண அனுகிரகமும் கிடைத்துவிட்டது. நமக்கு கொடூரமாக தோன்றினாலும் கூட இந்த கதையில் ஒரு தாயாரின் தியாகமே முக்கியமானது. குழந்தையின் மேன்மைக்காக தாயார் எந்த தியாகமும் செய்வாள். தமிழ்நாட்டில் கோச்செங்கற்சோழன் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவனுக்கு கண்கள் செக்கச்செவேல் என்று இருக்கும். அதனால்தான் செங்கற்சோழன் என்று பெயர் வந்தது. இதற்கு காரணம் ஒரு தாயின் தியாகம்தான். இவனுடைய தாயாருக்கு பிரசவ வேதனை உண்டான போது ஆஸ்தான ஜோதிஷர் இன்னும் ஒரு முகூர்த்தத்துக்கு பிறகு மிகவும் உத்தமமான லக்னம் உண்டாவதாகவும் அப்போது பிள்ளை பிறந்தால் அது சக்கரவர்த்தியாக பிரக்யாதியுடன் விளங்கும் என்று சொன்னார். எங்கே அந்த லக்னம் வரும் முன்பே குழந்தை பிறந்து விடுமோ என்று ராணிக்கு கவலை உண்டாயிற்று.
பிரசவ வேதனையில் துடித்து கொண்டு எப்போது பிள்ளை பிறந்து வேதனை தீரும் என்று எதிர்பார்ப்பதற்கு பதில் இவளோ தன் வேதனை நீண்டாலும் பரவாயில்லை, பிள்ளை அடுத்த லக்னத்திலேயே பிறக்க வேண்டும் என்று நினைத்தாள். நினைத்தது மட்டுமில்லை, தன்னையே தலைகீழாக கட்டி தொங்கவிட சொன்னாள். அப்படி செய்வதால் சிசு ஜனிப்பதில் காலதாமதம் உண்டாகும் என்பதால் அவ்விதமே செய்தார்கள். சகிக்க முடியாத கஷ்டத்தை அந்த தாயார் பிள்ளையின் மேன்மையை வேண்டி தானாக ஏற்றுக்கொண்டாள். அவள் விரும்பியபடியே பிரசவமும் தாமதமாயிற்று. நல்ல லக்னத்தில் குழந்தை பிறந்தது. இவளை தலைகீழாக கட்டி தொங்கவிட்டதால் குழந்தை முகமெல்லாம் ரத்தம் குப்பென்று ஏறி இருந்தது. குறிப்பாக கண்களில் ரத்தம் கட்டி செக்கச்சவேல் என்றாகிவிட்டது. அதனால்தான் அவனுக்கு கோச்செங்கண் என்றே பெயர் வைத்தார்கள். அவனும் ஜோதிஷர் சொன்னபடியே பிற்காலத்தில் புகழ்பெற்ற மாமன்னனாக விளங்கினான்.